தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நீலகிரி மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான கோடைக்கால பயிற்சி முகாம் குறித்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உறைவிடம் சாரா கோடைக்கால பயிற்சி முகாம் 15 நாட்கள் நடத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து ஆகிய விளையாட்டுகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் உதகை HADP திறந்தவெளி விளையாட்டு அரங்கத்திலும், வளைக்கோல் பந்து விளையாட்டுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் குன்னூர் அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளி மைதானத்திலும், 29/4/2024 முதல் 13/5/2024 வரை நடத்தப்பட உள்ளது. இதில் 10 முதல் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம். கோடைக்கால பயிற்சி முகாம் காலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 6:30 வரையிலும் நடத்தப்படும். அதற்கு பயிற்சி கட்டணம் தலைமையகத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி கட்டணமாக ரூபாய் 200 வீதம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்படும். எக்காரணம் கொண்டும் ரொக்கமாக பெறப்படாது. மேலும் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்கள் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அலுவலகத்திற்கு வந்து முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்கள் 27/4/2024 அன்று மாலை 6 மணி வரை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் அனைவரும் ஆதார் கார்டு நகல் கண்டிப்பாக சமர்ப்பித்தல் வேண்டும். பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பங்கு பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படும். கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ள விளையாட்டுகளின் விவரங்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது QR கோட் செய்து தெரிந்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபுட்பால், பேஸ்கெட்பால், அத்லெட்டிக்ஸ், ஹாக்கி, பேட்மிண்டன், இது வந்து 5 பிரிவுகளாக நடத்துகிறோம். இதில் வந்து இப்போ ஃபுட்பாலில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டாங்க. 92 பேர் வந்து பங்கேற்றாங்க. அதேமாதிரி அத்லெட்டிக்ஸ் வந்து 26 பேர், பேஸ்கெட்பாலில் 48 பேர், அதேமாதிரி ஹாக்கி வந்து நம்ம அறிஞர் அண்ணா கிரவுண்டில் குன்னூரில் நடக்குது. அதுலேயும் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பயிற்சி முகாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து எதுக்காக நடத்துகிறோன்னு, குழந்தைகள் வந்து இதில் வந்து டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி, இதில் வந்து நல்ல குழந்தைங்களை வந்து நாங்கள் வந்து திறமையாக இருக்கிற குழந்தைங்களை வந்து இங்கே வச்சு HADP கிரவுண்டில் வந்து எங்களுக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் கோச்சஸ் வந்து பயிற்சி அளிச்சுட்ருக்கோம். அதில் எல்லா பெற்றோர்களும் இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து குழந்தைகளை வந்து இந்த பயிற்சி கலந்துக்கிறதுக்காக ஊக்குவிக்கணும், நல்லா ஊக்குவிக்கணும், எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். இது இன்னும் நிறைய குழந்தைகள் இதுக்கு வந்து கட்டணம் வந்து நுழைவு கட்டணம் வந்து 200 ரூபாய். இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு. இதில் வந்து டேலண்ட்டை இருக்கிற பசங்க வந்து நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து விளையாட்டு விருதுகளுக்கான தேர்வுகள் வந்து இப்போ 10ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. அதில் வந்து இருக்கிற பசங்களுக்கு வந்து அதில் ஆன்லைன் மூலமாக அது வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க பதிவு பண்ணிவிட்டு அந்த செலெக்ஷன் வந்து 10ஆம் தேதி நடக்குது. அதில் வந்து பங்கேற்கலாம். அவங்க பங்கேற்று அது மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்று அவர்களை வந்து மாநில அளவில் தேர்வு பெற்றவர்களுக்கு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற விருதுகளுக்கு அவங்களை செலக்ட் பண்ணி அவங்க வந்து பயிற்சி இலவச பயிற்சி அதை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு எல்லா பெற்றோர்களும் இதை ஊக்குவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.